நிகழ்ச்சியில் பேசிய மக்களவை உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன், செம்மொழி ஆய்வு நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட்ட நிதி குறித்து அரசு வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். கிராம பஞ்சாயத்துகளின் அடிப்படை தேவைகளுக்கான ரூபாய் 758 கோடி திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது. பஞ்சாயத்துக்களை ஊக்குவிக்க வழங்க வேண்டிய ரூபாய் 195 கோடி தரப்படாமல் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது. இரண்டு பக்கங்கள் அடங்கிய இந்த அறிக்கை. செம்மொழி நிறுவனத்திற்கான ஒதுக்கப்பட்டிருக்கின்ற நிதியும் பட்டிருக்கிறதா, திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறதா, செலவழிக்கப்பட்டிருக்கிறதா என்பது குறித்து மிக முக்கியமாக there should be a white paper, ஒரு வெள்ளை அறிக்கையை இந்த அரசாங்கம் நிச்சயமாக தர வேண்டும். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.